ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெரன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப சுவையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு குக்கரில் ஒரு பெரிய வெங்காயத்தை ஆறாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டு தக்காளியை நாலாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆறு காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் முழு இஞ்சி பூண்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 10 முந்திரி பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கசூரி மீத்தி சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லி லீவ்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ 200 கிராம் அளவுக்கு பன்னீரை சின்ன சின்ன கியூப்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 விசில் வந்துருச்சு. நம்ம இப்போ இந்த மசாலாவை ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ இந்த மசாலா கம்ப்ளீட்டாக சூடாறினதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸியில் நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்செடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 3 பீஸ் பட்டை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கும் போது இந்த வெங்காயம் சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இதில் 1 தக்காளியை நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு அதையுமே இதில் சேர்த்து இந்த தக்காளியோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கலாம். முதல்ல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தோட பச்சை வாசனை போக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஃபைன் பேஸ்டாக அரைச்சி வச்சிருக்கிற மசாலா கிரேவியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை மசாலா கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவியை தண்ணி கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு 1-5 நிமிஷம் இதை லோ ஹீட்டில் குக் பண்ணிடலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மசாலாவை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவியில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இது நம்ம கிரேவிக்கு நல்ல ஒரு கிளேசிங் கொடுக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் டொமேட்டோ கெச்சப் தான் உங்களுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியும் அந்த கிளேசிங்கும் கொடுக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இந்த கிரேவியில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பன்னீரை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கலை. ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக தான் நான் பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாலுக்கு பதிலாக பாலாடை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கொத்தமல்லி இலை நிறைய சேர்க்கும்போது கிரேவியோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலாக இதில் 1/2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பக்கவான ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ இதில் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கசூரி மீத்தியும் சேர்த்துக்கோங்க. கூடவே மெயின் இன்க்ரீடியண்ட்டான பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக இதில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. நமக்கு உப்பு வந்து கரெக்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதாங்க நம்மளோட ரொம்ப ரொம்ப சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பெர்ஃபெக்டான ரெஸ்டாரண்ட் டேஸ்டில் கிடைக்கும். இது ரொம்ப சுவையாக இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதில் ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே சேர்க்கல, நீங்கள் கசூரி மீத்தி கூட இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். கசூரி மீத்திக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லி இலை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்லேயே கிடைக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்க்ரீடியன்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெரன்ஸ் கிச்சன்.